Question number 15, given question prove that. So LHS ku vara answer namba RHS ku prove pannum, previous sum pota same procedure dhaan. Question observe panni paathina p q r nra 3 variables irukku. Ipo endha pannunga endha table la as usual p oru column q oru column r oru column entry pannikalam. And question la bracket la paathina negation q அடுத்தது இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ஆர் கொஷினில் ஒரு ஆறும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கியூக்கு நெகேஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு காலம் நெகேஷன் கியூன்ற நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நெகேஷன் கியூன்றதையும் என்ட்ரி பண்ணுங்கள். இதை என்ட்ரி பண்ணிப்பினால இந்த ப்ராக்கெட்டில் கிட்டம் ஃபுல்லாக இல்லை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் நெகேஷன் கியூ, இதில் ஆப்ரேட்டர் வந்து ஆறு, அண்டு கொஷினில் ஒரு ஆறு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் எல்ஹெச்எஸ். ஸோ இந்த அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுக்கு வர்ற ஆன்சர் நமக்கு ஆர்ஹெச்எஸ்க்கு நமக்கு இது மேட்ச் ஆகணும். இப்போ ஆர்ஹெச்எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி கியூ அண்ட் ஆர் ஆல்ரெடி நம்ம பி கியூஆர் என்ட்ரி பண்ணிட்டோம். நெகேஷன் பின்னு வருது. அப்போ என்ன பண்ணு, இந்த இடத்துல ஒரு நெகேஷன் பி என்று நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நெகேஷன் பி, இந்த ப்ராக்கெட் உள்ளே பார்த்தீங்கன்னா நெகேஷன் கியூன்ற டேர்ம் வருது. நம்ம ஆல்ரெடி நெகேஷன் கியூன்ற என்ட்ரி பண்ணதுனால நம்ம இதை என்ட்ரி பண்ண அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஓவராலாக இந்த ப்ராக்கில் இருக்கிற டேர்ம்ஸ் நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை என்ட்ரி பண்ணிப்பினால இங்கே இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக இதில் என்ட்ரி பண்ண கொஷின் அப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம். நெகேஷன் பி ஆர் இது இந்த ப்ராக்கெட்டில் நெகேஷன் கியூ இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ஆறு இந்த இடத்துல கொஷின் வச்சு இந்த ஆறு என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ஆன்சர் இதுக்கு மேட்ச் ஆகணும். இப்போ இல்லை பி கியூ ஆர் இருக்கும்போது பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு ட்ரூ என்ட்ரி பண்ணுவோமா, அதே மாதிரி இந்த நாலு ஃபால்ஸில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல கியூவில் வந்து ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். அகெயின் இங்கேயும் ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ். ஸோ மொத்தம் 8 ரோ நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஆரில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஆல்டர்னேட்டிவாக. இதில் 8 ரோஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நெகேஷன் கியூ, கியூக்கு நெகேஷன் நம்ம அப்ளை பண்ணோம். கியூவில் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது. நெகேஷன் கியூ இருக்கும்போது நம்ம ஆப்போசிட்டாக என்ட்ரி பண்ணோம். ரெண்டு ட்ரூ இருக்குதா, அப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஃபால்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு ஃபால்ஸுக்கு தான் இங்கே ரெண்டு ட்ரூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே ரெண்டு ட்ரூனா இங்கே ரெண்டு ஃபால்ஸ், இங்கே ரெண்டு ஃபால்ஸ் இங்கே ரெண்டு ட்ரூ. இது நெகேஷன் கியூக்கு. இப்போ கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெகேஷன் கியூ இந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஆறு இங்கே ஆறுன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் இந்த இடத்துல ஆறு இருக்கும்போது நாம் என்ன என்ட்ரி பண்ணுவோம் பாருங்கள், இந்த சிம்பிள் ஆறு இருக்கும்போது ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கும்போது ஃபால்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். எதுக்கு, நெகேஷன் கியூக்கு அண்டு ஆறுக்கு நம்ம ஆப்ரேட்டர் ஆறு யூஸ் பண்ணோம். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணணுமா ஆப்ரேட்டர் ஆறு இருக்கும்போது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் நம்ம எதுக்கு பார்த்துன்னுக்குறோம், நெகேஷன் கியூக்கும் இந்த இடத்துல ஆறுக்கும் ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டர் ஆறு யூஸ் பண்ணி போட்டுனுக்குறோம். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ். ஸோ நெகேஷன் கியூலேருந்து பார்க்கணும், நீங்கள் இப்படி பார்த்துட்டு கூட தப்பு வந்துடும். அப்போ அடுத்தது அதே மாதிரி ஃபால்ஸ் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வருதா, ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணணும். ஸோ இதில் ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரூ நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போது பி இம்ப்ளைஸ் வித்தின் த ப்ராக்கெட்டில் நெகேஷன் கியூ ஆப்ரேட்டர் இந்த இடத்துல ஆர் கொஷின் வைஸ் ஆர். ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண, இம்ப்ளைஸ் அப்ளை பண்ணோம். இப்போ பி இம்ப்ளைஸ், ஸோ பி என்ற டேர்ம் இங்கே இருக்குது, இந்த ப்ராக்கெட் டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம என்ன அப்ளை பண்ணணும், இம்ப்ளைஸ் அப்ளை பண்ணணும். இம்ப்ளைஸ்னாலே என்ன கண்டிஷன், ட்ரூ ஃபால்ஸ் இருந்து என்ன அப்ளை பண்ணணும், ஃபால்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இம்ப்ளைஸ் இருந்தால் ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ ரெண்டு டேர்ம் பாருங்கள், இந்த பி டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் பி டேர்முக்கும் இந்த டேர்முக்கு என்ன அப்ளை பண்ணணும், இதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் நம்ம என்ன அப்ளை பண்ணணும், ஃபால்ஸ்னு அப்ளை பண்ணோம். ஏன்னா இம்ப்ளைஸ் இருக்குது. ட்ரூ ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க, ட்ரூ ஃபால்ஸ் இங்கே இருக்குதா. அப்போ ட்ரூ ஃபால்ஸ் என்ன அப்ளை பண்ணணும், ஃபால்ஸ்னு அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். வேறு எங்கே ட்ரூ ஃபால்ஸ் வருதா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ ட்ரூ ஃபால்ஸ். ஸோ வேறு எதுவுமே நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் வராது, ஓகேவா. ட்ரூ ஃபால்ஸ் இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் வருது ட்ரூ ஃபால்ஸ், வேறு எங்கேயுமே நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் வராது ரெண்டு தெரியும்.
அப்போ மற்றது எல்லாமே பார்த்து நம்ம என்ன கிடைக்கும், இதில் ட்ரூ தான் கிடைக்கும். இதில் ட்ரூ எல்லாத்துலேயும் ட்ரூ நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் கடைசி காலத்துக்கு நமக்கு ஐடென்டிக்கலாக நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா. அடுத்து நெகேஷன் பி. பி என்ற டேர்முக்கு நெகேஷன் அப்ளை பண்ணணும். பியில் நாலு ட்ரூ நாலு ஃபால்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் நெகேஷன். அப்போ நாலு ட்ரூ என்ட்ரி பண்ணாமல் இதில் நாலு ஃபால்ஸ் முதல்ல இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாலு ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணிப்போம். இங்கே நாலு ட்ரூ இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஷின் வைஸாக இந்த ப்ராக்கெட்டில் நெகேஷன் கியூ, இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ஆறும் கொஷினில் ஆறும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ஆறு இருந்ததுன்னா நம்ம என்ன என்ட்ரி பண்ணுவோம், இந்த இடத்துல ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். எதுக்கு என்ட்ரி பண்ணுவோம், நெகேஷன் கியூக்கும் ஆறுக்கும். இங்கே பாருங்கள் நெகேஷன் கியூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெகேஷன் கியூக்கும் கொஷின் வைஸாக ஆறு. ஸோ நெகேஷன் கியூ ஆர். ஸோ இப்படி பார்க்கணும், நெகேஷன் கியூலேருந்து ஆர். இப்படி பார்த்தீங்கன்னா தப்பாக வந்துடும். சரி, இப்போ நடுவில் கண்டிஷன் நமக்கு ஆறுன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆறுன்னு வந்ததுன்னா என்ன அப்ளை பண்ணணும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெகேஷன் கியூக்கும் ஆருக்கும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குதா பாருங்கள், இங்கே இருக்குது. ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் என்ன அப்ளை பண்ணும், ஃபால்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இதில் ஃபால்ஸு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ நெகேஷன் கியூ அண்ட் ஆர். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் நம்ம என்ட்ரி பண்ணணும் ஃபால்ஸுன்றது. இப்போ பாருங்க இங்கே ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குதா, அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஃபால்ஸு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம், இங்கே கிடையாது. அப்போ மற்றது எல்லாம் நம்ம என்ன கிடைக்கும், ட்ரூன்றது கிடைக்கும். இதே என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஷின் வைஸாக ஓவராலாக நெகேஷன் பி ஆப்ரேட்டர் இந்த இடத்துல ஆர், இந்த இடத்துல ஓவராலாக நெகேஷன் கியூ ஆப்ரேட்டர் ஆர், இந்த இடத்துல ஆர்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நெகேஷன் பி இங்கே இருக்குது, கொஷின் வைஸாக நெகேஷன் பி, அப்புறம் ஆப்ரேட்டர் என்ன நம்பரில் ஆர்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம், இந்த ரெண்டு டேர்முக்கும் என்ன கண்டிஷன் நமக்கு ஆர்ன்னுக்குது. அப்போ ஆர் இருந்தால் என்ன பண்ணும், தெரிஞ்சது அவங்களுக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குதா, இங்கே ஃபால்ஸு. வேறு எங்கேயாவது ஃபால்ஸ் ஃபால்ஸ் வருதா பாருங்கள். ஸோ வேறு எங்கேயும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் வரல, மற்றதெல்லாம் அப்போ ட்ரூன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரூன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். கிவன் கொஷின் வைஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க, ப்ரூவ் தட் சம் இது. ஸோ நம்ம ஈக்குவலாக வரணும். எது பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ, இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ஆர், இந்த இடத்துல ஆருங்க தான். ஸோ இதுக்கு வர்ற ஆன்சர் இதுக்கு மேட்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது எல்ஹெச்எஸ் ஆன்சர், இது ஆர்ஹெச்எஸ் ஆன்சர். இங்கே ட்ரூ ஃபால்ஸ், இங்கேயும் ட்ரூ ஃபால்ஸு. ஸோ மற்ற டேர்ம் சிக்ஸ் டேர்ம் ட்ரூவாக இருக்கும், இங்கேயும் சிக்ஸ் டேர்ம் ட்ரூவாக இருக்குது. இப்போ கொஷின் வைஸ் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலண்ட்டாக கிடச்சிக்குது. அப்போ இதுலேருந்து கிவன் சம்லேருந்து ப்ரூவ் தட் சம்லேருந்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். கடைசியில் ஆஸ் யூஸ்வல் இது ஏன்ஸ் ப்ரூவ்னு சொல்லி கொஷின் எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க.